साई नमो नमः, फकुर साई नमो नमः, जय जय साई नमो नमः, ओम साई नमो नमः, जय जय साई नमो नमः, ओम साई राम। தீதும் நன்றும் பிரதரவாரா, என் அன்பு குழந்தையே, உன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் நான் இந்த பதிவில் போக்கப் போகிறேன். இந்த நாமத்தை நீ 108 முறை எழுதினால் உன் துன்பங்கள் தொலைந்து உனக்கு இன்பம் கிடைக்கும். நீ என்னை எப்படி தொழுகிறாய் என்பதை பொறுத்தே உனக்கு நான் ஆறுதல் அளிப்பேன். என்னுடைய ஆறுதல்கள் உன் கண்ணீரை நிச்சயம் துடைக்கும். எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம். நிச்சயம் உன் எண்ணங்களை நான் நிறைவேற்றுவேன். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னுடைய துன்பம் என்பது துடைக்கப்படும். எதற்காகவும் நீ வருந்தாதே. எந்த நிலையிலும் உன்னுடைய சுய நினைவை இழக்காதே. வாழ்வில் ஏற்படுகிற துன்பங்கள், கஷ்டங்கள், மனவேதனைகள் அத்தனையையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு ஆறுதல் அளிக்கவே நான் அவதாரம் எடுத்துள்ளேன். நான் சொல்கின்ற இந்த முறையை நீ செய்தால் நீ நினைத்த காரியத்தை நான் உடனே நடத்தி வைப்பேன். என் அன்பு குழந்தையே, உனக்கான வரத்தை இன்று நான் தரப்போகிறேன். எதற்காகவும் நீ புலம்பாதே. உன்னுடைய எண்ண அலைகள் பரவலாக விரிந்து கிடக்கிறது. அதை நீ சீர்படுத்திக்கொள். மனம் சஞ்சலப்படாதே, மனம் வேதனைப்படாதே. உன் அன்பு என்பது பறந்து விரிந்ததாக இருக்கட்டும். யாரிடமும் கோபம் கொள்ளாதே. நிதானமாக பேசு. அன்பை மட்டுமே கொடு. அதற்கான விலை உனக்கு தானாகவே கிடைக்கும். ஓம் சாய்ராம். சாய் அன்பர்களே, இந்த பதிவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உடனே நடக்க சாயினுடைய இந்த மந்திரத்தை 108 முறை ஒரு நோட்டில் எழுதினீங்கன்னா அந்த பலன்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அது என்னென்னா, ஓம் ஓம் சர்வ மங்களஹராய நம கொடுத்துருக்கேன். அதுபோல் பார்த்து ஒரு நோட்டில் 108 நட எழுதுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் எழுதணும்னு தோணுதோ அப்பெல்லாம் எழுதுங்க. அப்படி எழுதின அந்த பேப்பரை சாயப்பாவினுடைய ஆலயத்துக்கு செல்லும்போது எடுத்து கொண்டு போய் சாயப்பாவினுடைய பாதத்தில் வச்சுருங்க. இல்லை மாலையாக கூட போட்டுருங்க. உங்கள் காரியம் நிச்சயம் நிறைவேறும். ஓம் சாய்ராம்.